தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியுடனான போட்டிக்கான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் உத்தேச ஆடும் 11 குறித்து இந்த வீடியோவில் காணலாம். நடப்பு ஐபிஎல் தொடரின் துவக்கத்திலிருந்து ஜடேஜாவின் தலைமையின் கீழ் விளையாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஜடேஜாவின் கேப்டன்சியில் 8 போட்டிகளில் விளையாடி அதில் வெறும் 2 போட்டிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. வெற்றி தோல்வியை விட ஜடேஜா உள்பட சென்னை அணியின் பெரும்பாலான வீரர்கள் ஃபீல்டிங்கில் மிக மோசமாக செயல்பட்டனர். அதேபோல் கடந்த தொடர்களில் சென்னை அணியின் முக்கிய வீரர்களில் ஒருவராக திகழ்ந்த ரவீந்திர ஜடேஜா நடப்பு தொடரில் இதுவரை ஒரு போட்டியில் கூட சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு விளையாடவில்லை. கேப்டன்சி அழுத்தமே ஜடேஜாவின் சொதப்பல் ஆட்டத்திற்கு காரணம் என பேசப்பட்ட நிலையில் ஜடேஜா கடந்த சில தினங்களுக்கு முன்பு கேப்டன் பதவியிலிருந்து விலகினார். இதனால் சென்னை அணியின் கேப்டன் பதவி மீண்டும் தோனியிடமே ஒப்படைக்கப்பட்டது. மீண்டும் தோனியின் கேப்டன்சியில் கடந்த போட்டியில் களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஹைதராபாத் அணியை வீழ்த்தி மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பியது. இதுவரை விளையாடியுள்ள 9 போட்டிகளில் 3 போட்டியில் வெற்றி பெற்றுள்ள சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அடுத்ததாக டூப்ளசிஸ் தலைமையிலான பெங்களூர் அணியை இன்று எதிர்கொள்கிறது. புனே கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டி இரு அணிகளுக்குமே மிக முக்கியமான போட்டியாகும். குறிப்பாக வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் சென்னை அணி இந்த போட்டியில் நிச்சயம் ஒரு சில மாற்றங்களுடன் களமிறங்கும் என்றே தெரிகிறது. துவக்க வீரர்களாக கடந்த போட்டியில் களமிறங்கிய கான்வே மற்றும் ருத்ராஜ் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திவிட்டதால் அவர்களை மாற்றும் முடிவை சென்னை அணி எடுக்காது என்றே தெரிகிறது. அதேபோல் மிடில் ஆர்டரில் உத்தப்பா, அம்பத்தி ராயுடு ஆகியோருடன் சிவம் துபேவிற்கும் ஆடும் 11 இடம் கிடைக்கலாம் என தெரிகிறது. பெங்களூர் அணிக்கு எதிரான கடந்த போட்டியில் சிவம் துபே மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்ததால் சிவம் துபே இந்த போட்டிக்கான ஆடும் 11 சேர்க்கப்பட்டு சிமர்ஜித் சிங் ஆடும் 11 நீக்கப்படலாம் என தெரிகிறது. அதேபோல் ஆல்ரவுண்டர்கள் வரிசையில் ரவீந்திர ஜடேஜாவிற்கு அடுத்தபடியாக மிச்சல் சாண்டர் அல்லது டுவைன் பிராவோ ஆகிய இருவரில் ஒருவருக்கு இடம் கிடைக்கலாம் என தெரிகிறது. கடந்த போட்டியில் விளையாடாத பிராவோ முழு உடற்தகுதி பெற்றுவிட்டதால் மிச்சல் சாண்டர் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக பிராவோவிற்கு இடம் வழங்கப்படும் என தெரிகிறது. பந்து வீச்சாளர்களாக கடந்த போட்டியைப் போன்று முகேஷ் சௌத்ரி, மகேஷ் தீக்ஷனா மற்றும் டுவைன் பிரெடோரியஸ் ஆகியோருக்கு இடம் கிடைக்கும் என தெரிகிறது. பெங்களூர் அணியுடனான போட்டிக்கான சென்னை அணியின் உத்தேச ஆடும் 11 வீரர்களை இப்போது பார்க்கலாம். டிவைன் கான்வே, ருத்ராஜ் கேக்வாட், ராபின் உத்தப்பா, அம்பத்தி ராயுடு, சிவம் துவே, தோனி, ரவீந்திர ஜடேஜா, பிராவோ அல்லது சாண்டர், டுவைன் பிரெடோரியஸ், முகேஷ் சௌத்ரி, மகேஷ் தீக்ஷனா ஆகியோர் களமிறங்குவார்கள் என எதிர்பார்க்கலாம். இந்த இரு அணிகள் மோதும் இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெறும் என்கிற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.